நாடு தழுவிய வேலை வாய்ப்பின்மை நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பிரச்சனையாக எதிரொலிக்கிறது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மோடியின் ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். தேர்தலையொட்டி ஏராளமான பேரணிகளை மோடி நடத்திய போது கடந்த 10 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட வேலைவாய்ப்புகள் குறித்து இளைஞர்கள் கேள்வி எழுப்பவில்லை என்றும் மல்லிகார்ஜுன கார்கே சுட்டிக்காட்டியுள்ளார். 30 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம், அக்னிவீர் திட்டம் ரத்து உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளை பட்டியலிட்டுள்ள மல்லிகார்ஜுன கார்கே, அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்றும் சூழ்நிலை மாறும் என்றும் தெரிவித்துள்ளார். நாடு தழுவிய வேலைவாய்ப்பின்மை நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பிரச்சனையாக எதிரொலிக்கிறது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மோடியின் ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். தேர்தலையொட்டி ஏராளமான பேரணிகளை மோடி நடத்திய போது கடந்த 10 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட வேலைவாய்ப்புகள் குறித்து இளைஞர்கள் கேள்வி எழுப்பவில்லை என்றும் மல்லிகார்ஜுன கார்கே சுட்டிக்காட்டியுள்ளார். 30 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம், அக்னிவீர் திட்டம் ரத்து உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளை பட்டியலிட்டுள்ள மல்லிகார்ஜுன கார்கே, அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்றும் சூழ்நிலை மாறும் என்றும் தெரிவித்துள்ளார்.